ஓம் குருவே துணை, ஓம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம். நம சிவாய நம, சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற இந்த 2023 ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்திலே 25 26 அப்படின்னு சொல்லக்கூடிய 26ஆம் தேதி தான் பௌர்ணமி, அதான் ஞாயிற்றுக்கிழமை. 3 மணி 5 நிமிஷத்துலேருந்து திங்கக்கிழமை மாலை 3 மணி 7 நிமிஷம் வரைக்கும் நடக்குது. அதாவது திங்கக்கிழமை 27ஆம் தேதி, நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. 26 27 தான் நமக்கு முழுமையான பௌர்ணமி. இந்த பௌர்ணமி நம்ம கொண்டாடக்கூடிய நாள் எதுனா ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம கொண்டாட போகிறோம். ஏன்னா திங்கக்கிழமை நமக்கு பௌர்ணமி நிலவு பார்க்க முடியாது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு தான் நம்ம பௌர்ணமி நிலவை கடலில் பார்க்க முடியும். அதெல்லாம் அவசியம் ஒவ்வொருவரும் ஞாயிற்றுக்கிழமை திருச்செந்தூர் வந்து சேருங்கள். ஞாயிற்றுக்கிழமை மாலை நம் திருச்செந்தூரில் பௌர்ணமி நிலவை பார்க்கணும் அவசியம். அதாவது கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பௌர்ணமி, சக்தி வாய்ந்த பௌர்ணமி. இது வந்து கார்த்திகை தீபம்னு சொல்கிறோம், அண்ணாமலையார் தீபம்னு சொல்கிறோம், அதாவது பரணி தீபம் சொல்லுவோம். இந்த மாதிரி பல தீபங்கள் கொண்ட ஒரே தீபம் சொல்லக்கூடிய நாள் பொருந்தியது இந்த பௌர்ணமி. இந்த பௌர்ணமிக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. இந்நாளிலே திருச்செந்தூரிலே ஒவ்வொருவரும் அந்த முருகனை தரிசனம் செய்து கொண்டு கடலிலே குளித்து கொண்டு மிகப்பெரிய மாற்றத்தை அடைய முடியும். அதே போல் அந்த பௌர்ணமியிலே அங்கே இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஆற்றல் சக்தியை நம்ம அடைய முடியும். நாம் கொடுக்கும் அன்னதானமானது அதாவது அதுக்கு அளவே கிடையாது, அப்படிப்பட்ட பலன் நடக்கப் போகின்றது. இந்த பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற இந்த அன்னதானம் நம்மளுடைய 7 ஜென்மங்களில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் அத்தனை பேரும் அந்த ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கப் போகின்றது. அதனால் ஒவ்வொருவரும் இந்த பௌர்ணமியிலே நாம் அன்னதானத்துக்கு வழங்கி, நம்மளால் முடிஞ்சதை வழங்கி, நாம் இந்த அன்னதானத்தை மிக சிறப்பாக கொண்டாட ஒவ்வொருவரும் கடமைப்பட்டுள்ளோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் திருச்செந்தூர் வருவதை பாருங்கள். வெளிநாட்டவர்கள் கட்டாயமாக நீங்கள் வரலினாலும் அன்னதானத்துக்கு போட்டு அந்த முருகனை வேண்டிக்கிங்க, மிகப்பெரிய மாற்றத்தை அன்றைக்கி அடைய முடியும். அதே மாதிரி வெளி மாநிலங்களில் இருப்பவர்களும் அதே மாதிரி தான், வர முடியலாம் பரவாயில்ல, அன்னதானத்துக்கு அன்றைக்கி கட்டாயம் நீங்கள் பணத்தை போட்டு முருகனை வேண்டிக்கிங்க, உங்களுக்கு எல்லாம் அந்த பலன் அங்கே வந்து சேரும். அதே போல் நம்மளுடைய மக்கள் அனைவரும், இந்த கிரியா பயிற்சி இருப்பவர்கள் அனைவரும் கட்டாயமாக இந்த அன்னதானத்துக்கு ஒவ்வொருவரும் உங்களால் முடிஞ்ச தொகையை கொடுத்து நிச்சயமாக இந்த அன்னதானத்தை பெரிய அன்னதானமாக மாற்றி இந்த கார்த்திகை தீபத்தில் நடக்கக்கூடிய அன்னதானம் சிறப்பாகவும் சீராகவும் மிகப்பெரிய அன்னதானமாக மாறி இந்த திருச்செந்தூரிலே புகழும் பொண்ணும் பொருளும் திரவியம் அனைத்தும் கிடைத்து ஆனந்தமாக வாழ, அனைவருக்கும் அந்த பலன் கிடைத்து ஆனந்தமாக வாழ, சிறப்பாக இருக்க நான் வேண்டி, அந்த இறைவனுடன் வேண்டி வணங்கி கோடான கோடிகள் நன்றிகளை கூறி உங்களுக்கு இந்த அன்னதானத்தை வழங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவசியம் ஒவ்வொருவரும் இந்த திருச்செந்தூர் மண்ணுக்கு வாருங்கள். அந்த பௌர்ணமியிலே தீட்சை வாங்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் அடைய முடியும். கட்டாயமாக ஒவ்வொருவருக்கும் நான் தீட்சை கொடுக்க போகிறேன். அவசியம் அங்கு வந்து இந்த தீட்சையை பெற்றுக்கொண்டு கிரியாவை எடுங்கள், மிகப்பெரிய மாற்றத்தை அடையலாம். நன்றி, வணக்கம்.